அகில இலங்கை பாடசாலைக்கு இடையிலான மெய்வில்லை போட்டியில் சாதனை படைத்த எமது கல்லூரி மாணவிக்கான கௌரவிப்பு மருளிடம்பெறும். இவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதமர் விருந்தினரும் வடக்கு மாகாண கல்வி படைப்பாளருமாகிய உயர்நிலை உதயமாசர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுடன் ஏனைய விருந்தினரையும் இணையமாக பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டு வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய்வில்லை போட்டியில் சட்டத்திற்கு நிகழ்வில் 16 வயது பிரிவில் பங்கு பெற்று தங்கப் பதக்கத்தினையும் 2022 ஆண்டுக்கான சிறந்த கள வீராங்கனையாகவும் 2022 ஆண்டுக்கான பெண்களுக்கான பிரிவில் அனைத்து பிரிவுகளிலும் 782 புள்ளிகளை பெற்று 2022 ஆண்டு சிறந்த வீராங்கனையாகவும் தேர்வு செய்யப்பட்டவர். இவர் 2022 ஆண்டு அகில இலங்கை பாடசாலைகளில் நடைபெற்ற சட்டத்தின் நிகழ்வில் 27,700 மீட்டர் இணைந்து வெள்ளிப் பதக்கத்தினை பெற்றுக் கொண்டார். இவர் தமது வடநாட்டு வலயத்திற்கும் தமது பிரதேசத்திற்கும் தமது கல்லூரிக்கும் பெருமை சேர்ந்தவர்கள். தங்கப் பதக்கத்தினையும் 16 வயது பிரிவினருக்கான கள வீரராகவும் தெரிவு செய்யப்பட்டு தேசிய மட்ட போட்டியில் பங்கு பெற்றிய எமது கல்லூரியின் மாணவன் வி சதீஷ் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெறும். இவர்களுக்கான கௌரவிப்பு இன்றைய நிலையின் பிரதமர் விருந்தினர்களால் வழங்கி கௌரவிப்பார். பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களே,
ஆசிரியர்களே, அன்பான மாணவ செல்வர்களே, எல்லோருக்கும் இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு அதிக நேரம் உரையாற்ற முடியாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சர்வதேச பழைய மாணவர் சங்கம் லண்டன், அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நான் முதலில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறப்புற நடைபெறுவதற்கு சாதனை படைத்த எங்களுடைய இந்த மாணவி நிர்வாணம் மற்றும் சதீஷ் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சாதனைகள் தொடர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் வாழ்த்தி, மேலும் இன்று திங்கட்கிழமையாக இருந்த பொழுதிலும் எங்களுடைய இந்த பாடசாலையை கௌரவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு வருகை தந்து சிறந்தவர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் மிகவும் அமைதியாக எந்தவித ஆர்ப்பாட்டம் இன்றி தன்னுடைய சேவையை மேற்கொண்டு இந்த மாத உறுதியுடன் உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாடசாலைக்கு வந்து எங்களை பெருமைக்கு உள்ளாக்கியதற்காக அவருக்கு இன்றைய வாழ்த்துக்கள் நன்றிகள். அவற்றை விட அவர் இந்த ஓய்வுபெறுகின்ற காலத்தில் இதுவரை காலமும் நாங்கள் காரோதா சாதாரண பரீட்சையில் கல்வியில் ஒன்பதாவது இடத்தில் பின்னங்கி இருந்த நிலையிலும் அவர் ஓய்வரும் பொழுது இடத்துக்கு நாங்கள் வந்து பெருமையை சேர்த்த பெருமை அவருக்கு உயர்ந்ததை கூறி நாங்கள் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அவர் அறிவிப்பு தந்திருக்கிறார் என்றும் சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு, மற்றும் உங்களுடைய இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு பல வகையிலும் உதவிய வரவாய்க்கு வலைய கல்வி பணிப்பாளர், வைரிய பணிப்பாளர்கள், வைரிய கல்வி பணிப்பாளர் எங்களுடைய சாதனை கௌரவிப்பு மாகாண மட்டத்துக்கு வந்து எங்களை எல்லாம் பார்த்தி சென்றனர். மற்ற தற்போதைய உதற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் பார்த்திபன் அவர்களுடைய செயற்பாடுகள் உண்மையை பார்க்கிறோம். அதே போன்று புறக்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர்கள், இந்த கோச் பயிற்சியாளர்கள் கரியர் மற்றும் ஆசிரியர் நிதர்சன் ஆகியோருடைய செயற்பாடுகள் கூடத்தான் நாங்கள் இந்த வெற்றிகளை அடையக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு முக்கியமாக இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களுடைய விழா முயற்சியும் நம்பிக்கையும் தான் இந்த சாதனைக்கு அடிப்படையாக ஊன்றுகோலாக இருந்தது. அந்த வகையில் அவர்களை பாராட்டுவதோடு இந்த பொழுதி இந்து தமிழ் கலவன் பாடசாலை சர்வதேசத்தில் பேசப்படுகின்ற ஒரு பாடசாலையாக மாறுவதற்காகவும் எங்களுடைய பாடசாலை வரலாற்றில் நான் நினைக்கிறேன் பொழுது கிட்டத்தட்ட 65 வருடங்களுக்கு மேல் இருக்கும் அந்த வரலாற்றில் விளையாட்டுத் துறையில் முதல் முறையாக தேசிய மட்டத்தில் வெள்ளி பதக்கம் பெற்ற பெருமை இந்த மாணவர்களுக்குரியது. அதன் மூலமாக இந்த பாடசாலையும் இந்த பாடசாலை சமூகமும் பெருமை அடைகின்றது. அதற்காக அவர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த பாராட்டுகள் செய்வதற்கு அடிப்படை காரணம் இவர்களை மேலும் மேலும் சாதனைகளை படைக்க வேண்டும். சிவானத்துக்கு இன்னும் 4 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, அவற்றை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இதை விட மேலும் ஒரு பணி முன்னோக்கி சென்று தங்கப்பதக்கத்தை கூட பெற்றுக் கொள்ள முடியும். அவர் இம்முறையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது, இருந்தாலும் வயலை தட்டிவிட்டது. அடுத்த முறைக்கான சாதனையை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர் இந்த முயற்சியை தொடர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தை கேட்பதோடு இதே போன்று ஏனைய மாணவர்களும் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இவ்வாறான ஒரு நிகழ்வை பார்த்து நீங்களும் எதிர்காலத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு இவர்களை ஊக்குவிப்பதற்காக சுயநிதி மக்கள் குறிப்பகம், அன்னை அம்பிகை, சரசம்ப நிலையம் ஆகியவற்றுக்கான ஊக்குவிப்பினை வழங்கி அவர்களும் இவர்களை கௌரவித்திருக்கிறார்கள். அவருக்கும் எனது பாராட்டுக்களை இந்த பாடசாலை சங்கம் சார்பாக மேற்கொள்வதை மக்கள் உண்மையில் ஒரு வெற்றி என்பது
பணத்தை சேர்ப்பதல்ல, பதவிகளை வகிப்பதல்ல. இவைகள் எல்லாம் மாற்றம் அடையக்கூடியது, அழிந்து செல்லக்கூடியது. ஆனால் வரலாற்றில் செவ்வாயவர்கள் நிகழ்த்திய இந்த சாதனை எப்பொழுதும் இந்த தேசிய மட்டத்தில் இரண்டாவது என்பது எந்தவித மாற்றமும் இல்லாமல் வரலாற்று புத்தகமாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொண்டு இவ்வாறான சாதனைகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய ஏழைய விடயங்களில் கூடிய கவனத்தை செலுத்துவதல்ல. இதே போன்ற ஒரு பாடசாலையினுடைய புகழ் வெற்றி என்பன அந்த பாடசாலையின் கல்வி செயற்பாட்டிலும் இணைப்பாளர்களான செயற்பாட்டிலும் தான் தங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த புகழ் தொடர்ந்து விளம்பரம் வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கல்வியிலும் சாதனை செய்ய வேண்டும். அதே போன்று இந்த விளையாட்டு துறை போன்ற இணைப்பாளர்களான செயற்பாடுகளிலும் சாதனை புரிய வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டும் வெளியாக உண்மையில் ஒரு வெற்றியினுடைய லக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு கதையை நான் இங்கு சொல்லி உரையை செய்கின்றேன். மாவட்ட மன்னித்துக் கொள்ள வேண்டும், நேரம் போது தெரியவில்லை. ஒரு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பீமா இடவண்டாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே போல ஒரு காலத்தில் ஒரு பெரிய போட்டி வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது மேற்கு நாடுகள். அப்பொழுது அந்த போட்டி முடிந்தவுடன் அந்த சிறப்பாக அந்த போட்டியில் விளையாடிய வீசர் சிறந்த உதவண்டாட்ட வீரருக்கு இடம் ஓட்டோகிராஃபர்களுக்கு பலர் போய் முன்கெடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு ஏழை சிறுவர் இருந்தால் அவன் ரசிகர்கள் மத்தியில் அவனுடைய கலைகளுக்கு கீழே இருந்து யாரோ போட்ட பொட்டி துண்டையும் தின்று இருந்திருக்கிறான். அவன் போய் அவன் மிகவும் உள்ளமானவன், கை காற்று தடுமாறும் பண்புடையவராகத்தான் இருந்தான். அவன் போய் இந்த விசந்தை காலை மெதுவாக தட்டினா என்ன தம்பி கேட்க, நீங்கள் இந்த மைதானம் முழுக்க மாண்போடு ஓடுகிறீர்கள் என்று ஒரு கால் சொன்னார். கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. என்னென்று உண்மையிலேயே விசருக்கு கோபம் வந்துவிட்டார். என்னென்று கேட்டால், உங்களுடைய சாதனையை எதிர்காலத்தில் நான் முறியடிப்பேன் என்று சொன்னார். இதற்காக அவன் ஒரு நம்பிக்கையோடு பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த ஏழை சிறுவர் 16 ஆண்டுகளின் பின் ஐக்கிய அமெரிக்கா உதவந்தாட்ட அணியில் இணைந்து அவரது சாதனையை முறியடித்தார். அவர்தான் இந்த டி.கே. சிம்சன் என்பவரால் சிறந்த உதவாளராக கைகால் நடுக்கம் ஏழை இருந்தாலும் அவர் இந்த வெற்றியை அடைந்தார். அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு மறுபடியும் என்றால், நான் உயர்ந்த பயிற்சியையும் நம்பிக்கையும் வைத்திருந்தேன், அதனூடாகத்தான் இந்த சாதனையை என்னால் நிகழ்த்த முடிந்தது என்று குறிப்பிட்டார். அவர் இதே போல யாரும் சாதிக்கலாம், எங்களுக்கு உயர்ந்த நோக்கு இருக்க வேண்டும், உயர்ந்த லக்கு இருக்க வேண்டும். லக்கு இருந்தால் நாங்கள் அந்த லக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இதே போலதான் கல்வியிலும் நான் இன்னமாக வர வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும் என்ற லக்குகளுக்கு இருந்தால் நாங்கள் அந்த லக்கினை விரைவாக அடைய முடியும் என்று கூறி வாழ்த்துவதோடு தொடர்ந்து சாதனைகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு குழந்தை கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கங்கள். இன்றைய நிகழ்வினது பிரதம விருந்தினரும் எமது வடமாகாண கல்வி பரிப்பாளருமாகிய திருமலர் உதயமார் சார் அவர்களே, அதுபோலவே எமது வடமராட்சி வலயத்தின் பிரதி கல்வி படிப்பாளர் தேவேந்திரன் சார் அவர்களே, உதவி கல்வி படிப்பாளர் பார்த்திபன் சார் அவர்களே, ஆசிரியர் பாக்கியநாதன் சார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் முன்னே நாள் வடமராட்சி கல்வி வலய படிப்பாளர் குப்பலிங்கம் சார் அவர்கள், அதுபோலவே பயிற்சிப்பாளர் ஹரி, அதுபோலவே நிதர்சன் இன்றைய நிகழ்வில் முக்கிய பங்கை எடுத்துக் கொண்டிருக்கும் செவ்வானம் சதீஷ் இவர்களை வழிபடுத்திய எமது பாடசாலை அதிபரவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வந்தன. நாங்களும் சாதனையாளர்கள்,
நாங்களும் சாதனையாளர்களாகிவிட்டோம் செவ்வானத்தினால். நாங்களும் சாதனையாளர்களாகிவிட்டோம் செவ்வானத்தினால். நன்றி. பாலாவி பொறியோ மக்களே, சமூகம் நன்றி. பாலாவி மக்களே, பொறியோ சமூகம். பொறியூரில் இது போன்ற ஒரு சாதனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உமக்கு நன்றி. பொறியூரில் இது போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உமக்கும் நன்றி. இதை இன்று விழாவாக எடுத்திருக்கும் பொறியூர் மக்களுக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் எனது உடமராட்சி வலயத்துக்கும் வட மாகாணத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். திறமைகள் எங்கிருக்கின்றது என்பது நாங்கள் தேடி போக தேவையில்லை. திறமைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் எமது பயிற்றுவிப்பாளர் இருவரும் அதை செய்தார்கள். ஆம், ஹரி அவர்கள் இங்கு மட்டுமல்ல ஹார்லி கல்லூரியில் அவர் ஒரு சிறந்த ஒரு வீரனாக இருந்து தேசிய மட்டத்தில் அவரும் தங்கப்பதக்கம் பெற்றவர் தான். அந்த தங்கப்பதக்கத்தின் பின்னால் இன்னும் பல தங்கப்பதக்கங்களை பெற்றுக் கொண்டு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். நன்றி பயிற்றுவிப்பாளர் அவர்களே, நிதர்சன் அவர்களே நன்றி. இந்த பாடசாலை அது போலவே எங்கள் உடல் கல்வி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய தனி, அது போலவே இதற்கு முன்னால் இருந்த பிரியாங்கர் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அது போலவே இந்த பாடசாலை, நான் இந்த பாடசாலைக்கு 2015க்கு பிறகு இங்கு வருகை தந்த போது இருந்த நிலைமை எனக்கு தெரியும், இங்கு இருக்கும் நிலைமை தெரியும். நல்ல மெய்ப்பவன் கிடைத்தால், நல்ல மெய்ப்பவன் கிடைத்தால் அந்த பிரதேசம் ஒரு நல்ல நல்லாயனை பெறுகிறது. ஆம், இங்கிருக்கும் நல்லாயர்கள் நல்ல சேவையை செய்கிறார்கள். அதனால் எமது மாணவர்கள் சாதனை செய்கிறார்கள். அந்த சாதனையால் எமக்கும் பல விருதுகள் பரிசுகள் என்று எங்களுக்கும் கூறுகின்றன. ஆம், பிள்ளைகளே, இதை பார்த்துக் கொண்டிருக்கும் எனது பாலாவி சிறுவர்களே, இது உங்கள் நேரம். உங்களது சரியான தேர்வு இங்கிருந்து தொடங்குகின்றது. இதற்கு முன் பேசிய அந்த உதைப்பந்தாட்ட வீரனை பற்றிய போன்ற உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எமது பாலாவி பாடசாலைக்கு பொடிகண்டி இந்து தமிழ்தலன் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாடசாலையின் அதிபர் அவர்களை, இந்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது வரமான கல்விப்படைப்பாளர்களே, புறமாட்சி வலிய பிரதி கல்விப்படைப்பாளர்களே, ஓய்வு பெற்ற கல்விப்படைப்பாளர்கள், பிரதி கல்விப்படைப்பாளர் உடற்கல்வி மற்றும் வலிய பிரதிநிதி அவர்களே, இன்றைய நாயகர்களே, பயிற்றுவிப்பாளர்களே, பாடசாலை ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அவர் சங்க உறுப்பினர்களே, பழைய மாணவர்களே, மாணவர் சங்கம் அனைவருக்கும் தெரிய வணக்கம். உண்மையில் கடந்த மாதம் நாங்கள் இங்கே ஒரு சிறுதான ஒரு பாராட்டை நாங்கள் கலந்து கொண்டோம். இன்று மெய் செலுத்துகின்ற ஒரு தேசிய சாதனை நிகழ்த்திய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறது. நான் உண்மை பெருமை அடைகிறேன். முதற்கண் பாடசாலை சமூகத்துக்கும் ஒலிகர்வால் சமூகத்துக்கும் இந்த இடத்திலே எனது பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வானம் என்பது நான் கடந்த பாராட்டு விழாவிலே சொன்னேன், நீ தேசிய சாதனை அடைவார் நிச்சயம், உன்னிடம் முகத்திலே அந்த தெம்பு ஊக்கம் ஆகோசம் அனைத்தும் காணப்படுவது நிச்சயம், அடைவார் என்றேன்.
அடைந்து காட்டிவிட்ட, அதே போல் சதீஷ் அவர்கள் நன்றாக பயிற்சி அளித்தவர் என்னவோ அன்றைய சூழல் காரணம் அவரை வீட்டுக்கு தள்ளியுள்ளது. அந்த வகையிலேதான் செவ்வானம் என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வானத்தை அவதானித்திருக்கோம், எல்லா நேரமும் வானத்தை பார்ப்பதில்லை, ஆனால் அந்த சிவந்த நேரத்தை மாத்திரம் வண்ண வண்ணத்து உலகையே வியப்பூட்டும் அளவுக்கு இந்த பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். அந்த வகையிலேதான் இந்த பொலிகை பொலிகளையும் தாக்காது இந்த செவ்வானம் தேசிய மட்டம் அல்ல, சர்வதேச முழுவதும் அவரது புகழ் பரவி கொண்டிருப்பதை, இந்த பாடசாலை எங்கிருந்தது இன்று எங்கி ஓடிக்கின்றது என்பதை உலகிற்கு பறைசாற்றிய இந்த செவ்வானம் எண்ணி அன்புள்ள பெற்றோரே பிள்ளைகளே, செவ்வானம் என்றால் பொலிகையின் சாதனை என்பதை எந்த வேளையிலும் உங்களை நினைக்கும் அளவுக்கு இந்த சாதனை இந்த வருடம் ஆக்கியிருக்கின்ற இந்த சாதனைக்கெல்லாம் உண்மையிலே அவருடைய படிக்கட்கள் எவ்வாறு என்றால், இந்த பாடசாலையிலே மிகவும் ஏழ்மையான நிலையிலே தாய் நரவணைப்படி கல்வி கற்க வந்தவர், அவர் படிமுறையாக வளர்ந்து விடும் போது தரம் ஒன்பதிலேதான் அவரை அடையாளம் காணப்படுகின்றது. நிச்சயம் இந்த பாடசாலையின் பயிற்றுநரை நாங்கள் தெரிவு செய்யும் போது நான் ஒருவருடைய அத்லெட்டிக் புடியமாகவும் விவரங்கள் நீங்கள் சென்று எடுக்கின்றேன். எந்தெந்த பாடசாலைக்கு மாணவர்கள் வளர்ந்து மாகாணம் இருக்கின்ற போது சாதி சிவசருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு விளையாட்டு தொடர்பாகவும் நாங்கள் தகவல் செய்திருக்கின்ற போது இந்த பாடசாலைக்கு ஒரு அத்லெட்டிக்குரிய கோர்ஸ் கொடுப்பவர். அந்த வகையிலே நிரசனுக்கு அந்த இடம் நாங்களும் வழங்கப்பட்டது, ராஜசீரஸ்வரம் அவ்வாறு வழங்கினார் எமது உதர மாகாண கல்விப்பணிப்பாளர் அதற்கு முழுமையான ஆதரவு வழங்கினார். அவை அவரால் இனம் காணப்பட்ட பிள்ளைகள் காலப்போக்கிலே இந்த பாடசாலையுடைய உடற்கல்வி ஆசிரியர் நிச்சயம் தனிவர்களை பாராட்ட வேண்டும். காட்டுக்குறிச்சியிலிருந்து நிறைய சாதனையை படைத்தவர், இந்த பாடசாலைக்கு வருவதற்கு மிகவும் விருப்ப முடியும் விரும்பி கேட்டவர், விரும்பி ஒரு உள்ள உண்மையிலே விருப்பத்தோடு கற்று கட்டித்தான் நாங்கள் பிள்ளைகளை கட்டம் செயல்பாடு சென்றடையும். அந்த வகையில் தான் தனிதர்களும் இந்த பாடசாலைக்கு விரும்பி வந்த ஏறப்பட்ட நல்ல ஒரு பயிற்றுனர் இருக்கின்ற கடந்த உடற்கை ஆசிரியர் உண்மையிலே அவர் புட்போல் தான் மிக திறமையானவர். இந்த பாடசாலைக்கு புட்போல் என்றது காணாத புள்ளையம், ஆனால் ஒரு அத்லெட்டிக் ஆசிரியர் என்னும் தனித்து வைக்கப்பட்ட உண்மையாக அவர் வந்து அவரை அந்த கற்களாக இருந்ததை பட்டம் திருக்கின அடையாளப்படுத்தின பயிற்சியரும் அவரும் அடையாளம் காணப்பட்டனர். தனது மாணவரும் காட்டியிட்ட பயிற்சியரும் கரியனை சந்தித்தார்கள். உண்மையிலே அவர் இன்னும் புறம் போட்டு நன்றாக அவரை அடையாளப்படுத்தினர். இன்றைக்கு அந்த சாதனை தேசிய மட்டத்திலே கிடைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே நாளைக்கு இருக்கக்கூடிய 4 வருடங்கள் இருக்கின்றன, 16 வயசு, 18 வயதிலே 2 வருடம், 20 வயதிலே 2 வருடம். நிச்சயமாக இக்கடத்திலே சொல்றேன், இந்த பாடசாலை செல்வாங்க ஆசிய கனிஷ்ட மெய்வர்கள் போட்டி எவ்வளவு பாடசாலைக்கும் அவர் பிரதேசத்துக்கும் ஒரு சிறந்த சாதனையை நினைக்கிறேன். ஏனெனில் குறைந்த வயதிலே இந்த டிஸ்கஸ் உலக சாதனை எடுத்துக்கிட்டார். சாதனை தனித்து வாய கூட முடியாது. உண்மையிலே
மெய்சிரிக்க வேண்டிய ஒளியம். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் புருட்டிலே பருகியிருப்பார்கள் வெளியில் சென்றது. பல மாணவர்கள் கட்டடங்கள், பெரிய மரங்கள், நல்ல காட்சிகள், போக்குவரத்து நெரிசல் நிறைந்த உலகங்களை பார்க்க முடியுது. என்னால் விளையாட்ட பார்க்க முடியாது. பாடசாலைக்கு மாமனத்தில் தேசிய மன்றம் நிச்சயம் இந்த மாணவர்களை கூட்டி சேர்ந்த பொறுப்பாசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர், குறிப்பாக வைத்தியர்கள், அதை விட அவருடன் சென்ற பெண் ஆசிரியர் கவிதாசுவர்கள் இவர்களை இறுதி நாங்கள் போட்டவர்கள் ஏனென்றால் பிரதியவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட பாடசாலை ஒரு பொறுப்பாடசாலை அங்கே படுத்து எழுப்புவதால் உணவுக்கள் இன்னும் அசௌகரியம். ஆனால் அடையாளம் காட்டி இருக்கின்றார்கள்.
இந்த வடமராட்சி கல்வியை அவர்களாக இருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்திலே திறமையான வீரர்கள் இருக்கின்றார்கள் என்பதை தேசிய மட்டத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவ்வாறான பல பாடசாலைகள் எமது கல்வி நிலையத்தில் இருக்கின்றன. ஆனாலும் அந்த கல்வி நிலையத்தில் உள்ள பல பாடசாலை மாணவர்கள் எதிர்வித திறமைகளை வெளிக்காட்டாமல் வெளியே சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான காரணம் சரியான அடையாளப்படுத்தல். அந்த பாடசாலை மாணவர் ஒருவரிடம் என்ன திறமை இருக்கிறது என்ன கண்டால் அந்த மாணவருடைய திறமை வெளிக்கொண்டு வரப்படும். அதற்கு சாட்சியாக உண்மையிலேயே இருப்பவர் சௌவானம். உண்மையிலேயே இந்த நான் நிகழ்வு தொடங்கின தொடக்கம் சௌவானத்தின் அம்மா ஆனந்த தண்ணீர் வைக்கிறவன் தொடர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்து அவங்க இருக்கின்றார். உண்மையிலேயே அவருக்கு கிடைக்கின்ற புகழ் இந்த பாடத்தை உண்மையில தாய்கிட்டான் ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிள்ளை ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருந்தா முதல் மகிழ்ச்சி அடைவது தாய். அந்த தாய்க்கு நான் எங்க தந்தை இல்லையா நினைக்கிற பேட்டியை நான் அவருடைய பேட்டியை பார்த்திருந்தேன். என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்க்கிற. அதே மாதிரி அதிபரும் பேட்டி வந்திருந்தார். இவ்வாறான பல்வேறு விடயங்களை உலக மட்டத்திலே உண்மையிலே இந்த பாடசாலை தெரிவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் செவ்வானம் அவர்கள். சதீஷ் அவர்களும் இருவரும் காலங்களில் உண்மையிலே நிலக்கிரமாக பயிற்சி ஏற்று எங்களுடைய மாகாணத்துக்கும் எங்களுடைய கல்வி நிலையத்திற்கும் இந்த பாடசாலைக்கும் பெருமை செய்தோம். உண்மையிலேயே இன்னொரு முக்கியமான பல விடயங்களை விரும்புகிறேன். இந்த விளையாட்டின் செயற்பாடுகளில் எவ்வாறு தன்னுடைய திறமைகளை தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி படிப்படியாக பயிற்சிவிட்டு இந்த மாணவர் தன்னுடைய உச்ச திறமையை எவ்வாறு வெளிக்காட்டினாரோ அவ்வாறே ஏனைய மாணவர்களும் இதனை ஒரு முன்மாதிரியாக எடுத்து உங்களுடைய பயிற்சி செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இணைவாளர்களான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு சரியான முறையிலே நீங்கள் முன்னெடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெல்ல முடியும். இதற்கு உதாரணமாக நான் ஒரு கடந்த முறை சொன்ன தெரியவில்லை, என்னுடைய மகன்ற விஷயத்தோட நான் ஒரு விஷயத்தை சொல்லி தொட்டிச்சிருக்கிறேன். அவர் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருது என்றால் சொன்னால் நாங்கள் கவனிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளை பின்தள்ளப்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். என்னுடைய மகளை வைத்தே நான் அந்த ரிசர்ச் மூலம் கண்டுபிடித்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னுடைய மகள் தலைமை உலக கருத்தை பெறிட்டேன். 174 சட்டம் பெயர்ந்த 156 புள்ளியை தான் பெற்றவா. அவ வெரசுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த வெரசிலே தவணை 6 ஆண்டில முதலாம் தவணையில அவ 17 பிள்ளையும் அவரேஜ் 80 தான் எடுத்திருக்கவா. எந்தெந்த பாடத்தில பிள்ளை இடர்பொழி என்பதை இனம் கண்டு கொண்டேன். அந்த இடம் இணை இனம் கண்டு கொண்டு 80 புள்ளிகளை கூட்டுவதற்கு என்ன முயற்சி செய்யலாம் சுறு முயற்சியை தட்டி கொடுப்பதான் செய்து அவ 65 புள்ளிகளை கூட எடுத்து அடுத்த 9 பிள்ளைக்கு வந்த இவர்தான் செவ்வாயம் முன்னுக்கு வந்திருக்கார். சின்ன சின்ன முயற்சிகளால் அதே போல அடுத்த முறை திரும்ப 3 ஆணையில பிள்ளையில என்னென்ன தவறு என்பதை இனம் கண்டு திருத்த அதுக்கு பிறகு கடந்த மாற்ற விட மேலதிகமாக 40 முடிவெடுத்து 3 பிள்ளைக்கு வந்த இவ்வாறு சொந்த அனுபவங்களுக்காக நான் கண்ட உண்மையை சொல்கிறேன். எந்த ஒரு பிள்ளையையும் கட்டாயம் தாய் தந்தை கண்காணிக்க வேண்டும். தாய் தந்தை பிள்ளையை தட்டி குடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை தோன்றுகிற சந்தர்ப்பங்களை அவரை முன்னேறிவிடவன். என்னுடைய 2 மாடை கொண்டு அடுத்ததாக சொல்கிறேன். அவ ஒரு சின்ன பாடசாலை கிராமத்துக்குற பாடசாலை இதே மாதிரி அவர் 4 பிள்ளையா வந்தா நான் ஒவ்வொரு மனிதனுக்கு பிரிஞ்சியமா அந்த முறை பிள்ளையா வரலாம். ஆனா இப்போது தானா சுயமாக படித்து சுயமாகவே நான் அவன் கையில விடுட அவன் நல்ல நிலையில உயர்புள்ளி வருவான் ஒரு நம்பியிருக்கேன். ஆனால் நம்பிக்கை அப்படி வச்சிருந்தா கூட எங்களுக்கு சில தடவையப்பட்டார்களா நாங்கள் தோன்று போயிருக்கலாம். நிச்சயமாக தன்னம்பிக்கையை கட்டியெழுப்பி ஒரு நல்ல நிலைக்கு இந்த பாடசாலை வர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவதுடன் உண்மையிலே இந்த பாடசாலையுடைய முதல்களின் செயற்பாடுகள் மிக மிக ஆரோக்கியமாகவும் பயனுள்ளி வாய்ந்ததாகவும் பயிற்றுவிப்பாளர்களை ஊக்குவிப்பதாகவும் விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் ஏனி ஆசிரியர்களை தகுந்த நிலையில ஒரு தகுந்த மட்டத்தை நல்ல நிலை அடைவதற்கு ஊன்றுகோலாக திகழ்கிறார்.